Hi friends, welcome back to our channel Friendly Vlogs Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிராவல் பிளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷிம்லாவில் இருக்க கண்டகத் ரெசார்ட்டில் இருந்தோம். ஸோ இப்போ வந்து அங்கேருந்து வெக்கேட் பண்ணி நம்ம இப்போ மணாலிக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் மணாலிக்கு போய் அங்கே என்னெல்லாம் பண்ணோன்றதை இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஷிம்லா டு மணாலி நாங்கள் டிரான்ஸ்போர்ட்க்கு வந்து கார் தான் எடுத்துக்கிட்டோம். ஸோ கார் வந்து நம்மளுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், வேணுன்ற இடத்துல நிறுத்தி இறங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டைமிங் வந்து ஷிம்லா டு மணாலி வந்து கிட்டத்தட்ட 8 to 9 hours கிட்ட ஆகுது. நாங்கள் மார்னிங் 5:30 கிட்ட நாங்கள் கிளம்பணும், ஈவினிங் 6 o'clock கிட்ட தான் நாங்கள் போய் மணாலி ரீச் பண்ணோம். ஸோ வழியில் இவ்வளோ நேரம் நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கார் தான் பெஸ்ட்டாக இருக்கும். போகிற வழியில் வியூஸ் எல்லாம் அவ்வளோ அமேசிங்காக இருக்குதுங்க. அதே மாதிரி தண்ணி கலர், தண்ணி போகிற இடம் எல்லாம் பார்க்கறதுக்கு நின்று ரசிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால தான் நாங்கள் கார் சூஸ் பண்ணோம். பட் இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போகிற வழியெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது, ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அது வந்து கொஞ்சம் நம்ம டிரான்ஸ்போர்ட்டை வந்து லேட் பண்ணுது, நம்ம கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற டைமிங்கை வந்து இன்னும் ஜாஸ்தியாக்குது. இப்போ நாங்கள் மணாலி வந்து ரீச் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட 17 kilometers தான் இருக்குது இன்னும் மணாலி போகிறதுக்கு. இப்போவே பாருங்கள் மவுண்டெயின்ஸ்லலாம் நம்மளுக்கு அந்த ஸ்னோவெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாங்களாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங். நாங்கள் நேற்று வந்து ஷிம்லா டு மணாலி ட்ராவல் பண்ணி வந்திருந்தோம். ஸோ நேற்று வந்து ட்ராவல் டைம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால எங்களுக்கு வந்து ஃபுல் டயர்ட். குழந்தைங்கள்லாம் கூட ரொம்ப டயர்டாயிட்டாங்க காரில் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணது. ஸோ நைட் எல்லாருமே பயங்கரமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திரும்பவும் ரெசார்ட் உள்ளே இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்திருக்கோம். ஸோ எங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குது பஃபே அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்கேயே சாப்பிடலாமா இல்லை வெளியே ஏதாவது ஃபுட்ஸ் ட்ரை பண்ணலாமான்ற ஐடியாவில் இருக்கும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன அங்கே வெரைட்டி மெனூஸ் இருக்குது அப்படின்றத உனக்கு மட்டும் ஸ்பெஷல் தோசையா? அம்மா நேற்று நைட்டு இல்லைங்க சாப்பிட்டு சாப்பிட்டுன்னு சொல்கிறீங்கல்ல எப்பா, எதனா கஞ்சி கிடச்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சிங்க. பார்த்தா இங்கே கஞ்சி வச்சுருக்காங்க. என்னப்பா? ஓகேடா ஓகேடா. ஆ சூடாக இருக்குடா. சன்னா பச்சூரா சாம்பார் சட்னி இட்லி. இப்போ இட்லி கொல கொலன்னு ஆயிட்டுருக்கு. இஸ் பாயில்ட் எக் அண்ட் சிக்கன் சாசேஜ் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். நீங்கள் பிரெட் டோஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ரௌன் பிரெட் அண்ட் ஒயிட் பிரெட் ரெண்டுமே இருக்கு. இங்கே பாருங்கள் நம்ம தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இங்கே வரைக்கும் ஃபேமஸாக இருக்குது. தஞ்சாவூர் ஏ லைட்டாக டச் பண்ணி விடுமா? சூப்பரில் மணாலி வரைக்கும் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை பேசுது. அண்ட் தென் ஃப்ரூட்ஸ். வாவ் சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட் வச்சு. நீங்கள் என்ன ஓட்ஸா? ஸ்ப்ரவுட்ஸ். ஓகே சாலட் ஸ்ப்ரவுட் சாலட்ஸ். இது என்ன கர்டா? கர்டா யோகட்டான்னு தெரியல. கர்டு தான். கர்டு தான். என்ன ஜூஸ் கிடைச்சிருக்கு உனக்கு?
பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. இப்போ வெளியே வந்து பார்க்கும்பொழுது வியூ அவ்வளோ அமேசிங்காக இருந்தது. ஏன்னா நேற்று வந்து வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு, ஸோ நைட் டைமில் வியூ அவ்வளோவா தெரியல. ஸோ இப்போ வந்து வெளியே வந்து வியூ பார்த்துட்ருந்தோம். அதுக்கு முன்னாடி இங்கே மணாலியில் இருக்க மஹிந்திரா ரெசார்ட்டோட டூர் காமிச்சிடுறேன் நான். ஸோ இது வந்து அவுட்டர் லுக். இங்கேயே வந்து ரெண்டு விதமான ரெசார்ட்ஸ் இருக்குது. இது வந்து கொஞ்சம் சின்ன ரெசார்ட் மாதிரி, இன்னொரு ரெசார்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ரெசார்ட் தான். அது வந்து ரொம்ப கிட்டவே ஒரு 800 meters டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபேமிலின்றதுனால ரெண்டு ஃபேமிலிக்கும் ஒரே இடத்துல ரூம் கிடைக்கணுன்றதுனால நாங்கள் இங்கே புக் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே வந்து எல்லா விதத்துலையும் கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. ஆனால் ரெசார்ட் ப்ராப்பர்ட்டி சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி. ஹாய் அச்சு. ஹாய் ஜஷு. ஜஷு இங்கே ரிசப்ஷன்லேயே ட்ராவல் டெஸ்க் அண்ட் ஷாப்பிங் ஏரியா இருக்குது. ஹாய் ஹாய் யுவன். கொஞ்சம் அதை எடுத்துகிட்டு போச்சு இல்லை, நான் வந்துடுறேன். என் கூட இரு, நம்ம ரெண்டு பேர் ஒன்றா போகலாம். இந்த ரெசார்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹோட்டல் யூனிட் மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு, பட் ஆனால் எல்லா விதமான ஃபெசிலிட்டியுமே உள்ளே இருக்குது. ஸோ நேராக நீங்கள் பார்க்குறது தான் வந்து டைனிங் ஏரியா, அண்ட் தென் இது வந்து ப்ளே ஏரியா, குழந்தைங்களுக்கான ப்ளே ஏரியா. அது மட்டும் இல்லாமல் ரூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் 4 rooms இருக்குது. ஸோ 3 floors இருக்குது, மொத்தமாக 12 rooms கிட்ட வரும். மேலே ரூஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, வெளிச்சமாக. நம்மளுக்கு வந்து கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்துருந்ததுனால நல்ல வெளிச்சமாக சூப்பராக இருந்தது. குளிரும் அந்த அளவுக்கு தெரியல. ஸோ ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் இந்த ரெசார்ட்லேயும் நாங்கள். பட் ஆனால் லிஃப்ட் ஃபெசிலிட்டி இல்லை, அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ 3 floors நாங்கள் நடந்து தான் போனோம். ஸோ இப்போ வந்து ரெசார்ட்லேருந்து வெளியே வந்துட்டோம். ஸோ ஜஸ்ட் ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெசார்ட் இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அங்கேயும் போய் அதையும் ஒரு விசிட் பண்ணலான் இருக்கோம். இங்கே மணாலியில் நாங்கள் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், ரெசார்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ வர டூரிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஊரே மாறி இருந்தது. நேட்டிவாக அங்கே மணாலியில் இருக்கிறவங்க எங்கே வாழ்வாங்க, எந்த மாதிரி சர்வை பண்ணுறாங்கன்றதெல்லாம் பார்க்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. எனக்கா நாங்கள் தங்கியிருக்க ரெசார்ட் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் ஏரியா. ஸோ அங்கே ஃபுல்லாக நான் சொன்ன மாதிரி ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட், ரெசார்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருந்தது. இது போக நம்ம மற்ற இடத்தையும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ கொஞ்சம் நடந்து தூரம் போயிட்டுருக்கோம். வாங்க வாங்க. நம்மளோட ரெசார்ட் வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே தங்கியிருக்க ரெசார்ட்லேருந்து இந்த ரெசார்ட் ரொம்பவே பக்கம். ஸோ நடந்தே வந்துட்டோம் நாங்கள். இந்த ஒயிட் மெடோஸ் ரெசார்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், பெருசாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம மெம்பருன்றதுனால நம்ம உள்ளே போனால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஸோ உள்ளே போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், கண்டிப்பாக என்டர்டெய்னிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வழக்கம் போல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஜஸ்வினி.